விருதுநகரில் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் நடைபெறவுள்ள காத்திருப்பு போராட்டம் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி, தமிழக அரசு தென்னை மற்றும் பனை மரங்களிலிருந்து இறக்கி விற்க அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் கொப்பரை தேங்காய்க்கு ஆதார விலையாக ₹150 நிர்ணயம் செய்ய வேண்டும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை அனைத்து வேளாண் பணிகளுக்கு மட்டுமே வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வரும் ஜூலை 5ஆம் தேதி முதல் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அவர் தெரிவித்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உரிய அனுமதியின்றி குவாரியிலிருந்து கற்களை கடத்தி வந்த லாரியை பொதுமக்கள் சிறைபிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கடவுர் மலைப்பகுதி ராசாப்பட்டியில் செல்வராஜ் என்பவருக்கு சொந்தமான குவாரியிலிருந்து அனுமதியின்றி வெள்ளை நிற கற்கள் கடத்தப்படுகிறது. இந்த நிலையில் கற்களை கடத்திய லாரியை அப்பகுதி பொதுமக்கள் சிறைபிடித்து பாலப்பிடுதி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இருப்பினும் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் மாவட்ட எஸ்பி சுந்தரவதனத்திற்கு தகவல் தெரிவித்தனர். மாவட்ட எஸ்பி உத்தரவின் பேரில் பாலப்பிடுதி போலீசார் லாரி ஓட்டுநர் சுரேஷ் மீது வழக்கு பதிவு செய்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இந்த நிலையில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்ததால் அப்பகுதி மக்கள் வெயிலின் தாக்கத்திலிருந்து விடுபட்டுள்ளனர். கனமழை பெய்ததால் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் நீர் வெளியே செல்ல முடியாமல் சாலைகளில் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். திருமலையில் பெய்த கனமழையால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருமலையில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. இந்த நிலையில் திடீரென கனமழை பெய்ததால் வெப்பநிலை மாற்றம் ஏற்பட்டு ரம்மியமான சூழல் ஏற்பட்டது. இதனால் திருமலைக்கு வருகை தந்த பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மேலும் மலைப்பகுதியில் வாகனங்களில் வந்த பக்தர்கள் மிகவும் எச்சரிக்கையோடு பயணித்தனர். சென்னை மாஸ்டர் கிரிக்கெட் கிளப் சார்பில் 6ஆம் ஆண்டு கோடை விடுமுறை கோப்பைக்கான மாவட்ட அளவிலான ஆடவர் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. ஸ்டாக் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் 16 வயதிற்கு உட்பட்ட ஆடவருக்கான பிரிவில் T30 போட்டியாக நடத்தப்பட்டது. மாஸ்டர் கிரிக்கெட் கிளப் நிறுவனர் சம்சுதீன் ஏற்பாட்டில் 14 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டியில் யூனி கிரிக்கெட் அகாடமி அணியினர் வெற்றி பெற்றனர். இதையடுத்து வெற்றி பெற்ற அணியினருக்கு முன்னாள் தமிழ்நாடு மகளிர் கிரிக்கெட் அணி பயிற்சியாளர் சுகுமார் கோப்பை பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் பந்தல்குடி அருகே ஆடு மேய்த்த நபரை கொடூரமாக தாக்கிவிட்டு 18 ஆடுகளை திருடி சென்ற நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பந்தல்குடி பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகர் செம்மறி ஆடுகளை வளர்த்து வருகிறார். இந்த நிலையில் அங்கு பணிபுரியும் மாரிச்சாமி என்பவரை பாண்டியராஜா மற்றும் அவரது கூட்டாளிகள் 38 பேர் தாக்கிவிட்டு 18 ஆடுகளை திருடி சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து இருக்கன்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சத்யம் சரவணன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் புகார் மனு அளித்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்றது. பொள்ளாச்சி வருவாய் கோட்ட அளவில் நடைபெற்ற இந்த முகாமில் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் பிரியங்கா தலைமை தாங்கினார். அப்போது தகுதியானவர்களுக்கு ஊன்றுகோல், சக்கர நாற்காலி மற்றும் காதொலி கருவி என வழங்கப்பட்டது. இறுதியாக கண்மணி என்ற பெண்ணிற்கு பேட்டரியால் இயங்கக்கூடிய சக்கர நாற்காலியும் மற்றொரு பெண்ணுக்கு காதொலி கருவியும் வழங்கப்பட்டது. இந்த முகாமில் வால்பாறை வட்டாட்சியர் செந்தில் முருகன், வருவாய்த்துறை அலுவலர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் திருவிழந்தூர் ஊராட்சியில் ஓராண்டாக கிடப்பில் போடப்பட்டுள்ள சாலை பணியை விரைந்து முடிக்க வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவிழந்தூர் ஊராட்சி காமராஜர் காலனியில் கடந்த வருடம் நிதி ஒதுக்கப்பட்டு சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்றது. இதையடுத்து சல்லி கற்கள் போட்ட நிலையில் சாலை பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் விபத்து ஏற்படுவதாகவும் ஓராண்டு ஆகியும் தார் சாலை அமைத்து தராததை கண்டித்தும் அப்பகுதி மக்கள் மடல்மேடு செல்லும் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே வீட்டின் பூட்டி உடைத்து 15 பவுன் நகை மற்றும் 15,000 ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். நத்தம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் முனியப்பன் சரஸ்வதி ஆகிய இருவரும் வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பினர். அப்போது வீட்டின் பூட்டி உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 15 பவுன் நகை மற்றும் 15,000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். இது குறித்து முனியப்பன் அளித்த புகாரின் பேரில் தடயங்களை சேகரித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே தளிப்பெரிய ஏரியில் முகாமிட்டுள்ள 2 காட்டு யானைகளை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். தளி மற்றும் ஜவுளகிரி வனப்பகுதியில் 25-க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இந்த கூட்டத்திலிருந்து பிரிந்த 2 காட்டு யானைகள் தளிப்பெரிய ஏரிக்கு சென்று சனி பகவான் கோவில் அருகே சுற்றி வருகின்றன. இந்த 2 யானைகளும் ஏர் நீரில் நீந்தும் குளித்தும் கும்மாளமிட்டும் வருகின்றன. இதை குறித்து தகவல் அறிந்த ஜவுளகிரி வனத்துறையினர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் அடங்கிய குழுவினர் அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.